அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் கர்த்திக் வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த கல்லை கையில் வைத்துக்கொண்டு விரும்பிய நபருடைய பெயரை சொல்லி பாருங்கள் ஒரு மணி நேரத்தில் அந்த நபர் உங்களை தொடர்பு கொள்வார் மிகவுமே எளிமையான ஒரு தாந்திரீக முறை யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி காதலர்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணலாம் காதலர்கள் வரும்பொழுது லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தட நீங்க பயன்படுத்தலாம் யாருனே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தட நீங்க பயன்படுத்த முடியாதுங்க யாருக்காக இந்த டெக்னிக் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு அறிமுகம் இருந்திருக்கணும் குறைந்தபட்சம் உங்களுடைய ஃபோன் நம்பராவது அவங்க கிட்ட இருக்கணும் அதே போல அவங்க நம்பர் உங்க கிட்ட இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த மெத்தட் உங்களுக்கு பலனை கொடுக்கும் இந்த எளிமையான தாந்திரிக முறையை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்கள்னு இவை அனைத்தும் கூட பார்த்தோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய ஒரு பார்ட் தான் மனதின் ஆற்றலை கொண்டு ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தாங்க மந்திர ஜபங்கள் மற்றும் தாந்திரீக முறைகள் இந்த ரெண்டு மெத்தட்லயும் கூட பார்த்தோம்னா மனதின் ஆற்றலை தாங்க நம்ம அதிகமாக பயன்படுத்துறோம் மன ஒருநிலைப்பாட்டுடன் சொல்லக்கூடிய மந்திர ஜபத்திற்கு தாங்க முழுமையான பலன்கள் கிடைக்கும் அதே போல தாந்திரிகங்களையும் மிகுந்த கவனத்துடன் நாம் செய்யும் பொழுது மட்டும்தான் அதற்கான முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும் சோ மந்திர ஜபங்களும் தாந்திரக முறைகளும் கூட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் கீழே வருவது தாங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான தடைகளோ கட்டுப்பாடுகளோ கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்ருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க அதே போல எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம் யாருக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்களை பார்க்கணும் உங்க கூட பேசணும்ன்ற ஆர்வம் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களை தீவிரமாக ஞாபகப்படுத்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும் அவங்களுடைய மனதில் உங்களை பற்றிய ஆழமான எண்ணங்கள் எழும் ஒரு கட்டத்தில் உங்க கூட பேசணும் ஆர்வம் அதிகரித்து அவங்களாகவே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க போன் கால் தான் பண்ணணும்னு கிடையாதுங்க நேரடியாக கூட உங்களை அவங்க சந்திக்க வரலாம் அல்லது மெசேஜ் அனுப்பலாம் சோசியல் மீடியாஸ்ல கூட பிங் பண்ணலாம் சோ ஏதாவது ஒரு வழியில அந்த நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க அடுத்ததாக நிறைய பேர் நீங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த லா ஆஃப் மெடிடேஷன் மெத்தட்ஸ் அல்லது தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் எதுவாக இருந்தாலும் தொலை தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஆகுமா லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் பர்சனுக்கு இந்த மெத்தட் எல்லாம் வேலை செய்யுமான்னு கேட்கிறீங்க இந்த மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் காலமும் இடைவெளியும் ஒரு பொருட்டே கிடையாதுங்க அவங்க பக்கத்துல இருந்தாலும் சரி அல்லது எவ்வளவு தொலைவுல இருந்தாலும் சரி நேரமோ காலமோ இடைவெளியோ ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லாமே ஒன்றுதான் சோ எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வேணாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம் நார்மல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க ஒரு நாள் மட்டுமே இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணாலே போதும் உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும் இன்கேஸ் நீங்க பிரேக்அப் லவ்ல இருக்கீங்க அல்லது பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் பிரிந்து வாழும் மற்ற எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி மேக்சிமம் மூன்று நாளைக்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதற்கு மேல நீங்க பயன்படுத்த வேண்டாம் மூன்று நாட்கள் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணாலே போதும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் வீட்டில இருந்து ஒர்க் பண்ற இடம் பிஸ்னஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம் நெக்ஸ்ட் ரிலாக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்தில் நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து யூஸ் பண்ணுங்க அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமா பார்த்து இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணுங்க இன்ஸ்டன்டா இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படும் பிரதானமான பொருள் சுர்மாக்கள் அல்லது இதை அஞ்சனக்கல் கூட நம்ம சொல்லுவோம் இப்போ நீங்க டிஸ்பிளேல பாக்குறது உங்களுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் யாராவது இருந்தா அவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க இந்த சுர்மா பற்றி இன்னும் நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க மிகவும் புனிதமான இது பொதுவாக இந்த எதற்கு கண்களுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக ஒரு மை போல இதை செஞ்சு கண்ல வச்சுப்பாங்க இந்த சுர்மாக்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ல கூட கடைகள்ல கிடைக்கும் இன்னும் சில பேர் இந்த கல்லை நெய் அல்லது எண்ணெயில இழைச்சு புருவங்கள் கண் இமைகள்ல வைப்பாங்க சில நாட்டு மருந்து கடைகள் கூட இந்த சுர்மா இப்ப விக்கிறாங்க சுர்மா அல்லது அஞ்சனக்கல்னு நீங்க கேட்டு வாங்கலாம் ஆனால் மார்க்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய டூப்ளிகேட் கிடைக்குதுங்க சோ உங்களுக்கு நன்கு தெரிந்த இஸ்லாமிய நண்பர்கள் கிட்ட அல்லது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நாட்டு மருந்து கடையில நீங்க கேட்டு வாங்குங்க மேலும் ஆன்லைன்ல கூட கிடைக்குதுங்க சோ நீங்க நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஒரிஜினலா நீங்க வாங்கிக்கோங்க இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குறது என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்டா கொடுத்தாருங்க சவுதியில இருந்து இதை வாங்கிட்டு வந்தாரு நிறைய தாந்திரிக குணங்கள் வசியத் தன்மை தெய்வீக தன்மை கொண்ட கல் இது இப்ப நீங்க சேர்ல அல்லது பெட்ல கூட உட்கார்ந்துக்கலாம் தரையில உட்கார்றவங்க ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம் அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேல கூட நீங்க உட்காரலாம் வெறும் தரையில மட்டும் உட்காரக்கூடாதுங்க கூடாதுங்க சேர்ல உட்கார்றவங்க நீங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம் இப்போ கண்களை கொஞ்சம் மெதுவா நீங்க மூடிட்டு உங்களுடைய உள் மூச்சு மற்றும் வெளிமூச்சை நீங்க கவனிக்கணும் மூச்சு பயிற்சி பயிற்சியெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம் ஜஸ்ட் உள்மூச்சை மற்றும் வெளிமூச்சை நீங்க கவனித்தாலே போதும் எண்ணங்கள் எல்லாம் அடங்கி மனம் ஒரு அமைதியான நிலைக்கு போகும் தூக்கம் வருவதை போல ஒரு உணர்வு தோன்றும் அந்த ஸ்டேட் வந்ததற்கு பிறகு உங்களுடைய வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்டுக்குள்ள இந்த சுர்மா கல்லை வச்சு கொஞ்சம் இருக்கமா நீங்க முடிக்கோங்க ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே ரைட் ஹேண்டுக்குள்ள தாங்க அதாவது வலது உள்ளங்கைக்குள்ள தாங்க இந்த சுர்மா கல்லை வச்சு விரல்களால நீங்க முடிக்கணும் அதற்கு பிறகு யாருக்காக இந்த மெத்தட் ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை மனதார சந்தோஷமா நீங்க நினைச்சுக்கோங்க அவங்க மேல எந்த விதமான கோபமோ வெறுப்போ ஏக்கமோ ஈகோ பொசிவ்னஸ் இந்த உணர்வுகள் இருக்க கூடாதுங்க அவங்க மேல அன்பு பாசம் காதல் இந்த உணர்வுகளோட சந்தோஷமா நீங்க அவங்கள நினைக்கணும் அவங்களுடைய முகத்தை இமேஜின் செய்ய முடியும்னா நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க இமேஜினேஷன் வராதவங்க அந்த நபரை ஆழமாக நீங்க நினைச்சுக்கிட்டாலே போதும் அதற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல அவங்களுடைய பெயரை சொல்லி பக்கத்து இடத்துல வசி வசின்னு நீங்க சொல்லணும் குறைந்தபட்சம் பத்து நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் நீங்க சொல்லுங்க ஒரு உதாரணத்திற்கு சொல்றங்க அவங்களுடைய பெயர் ராஜான் இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசி ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசி இது போல நீங்க சொல்லணும் பத்து நிமிடங்கள் நீங்க சொன்னாலே போதும் விருப்பப்படுறவங்க நீங்க கால் மணி நேரம் வரைக்கும் கூட சொல்லலாம் உங்க மொபைல்ல ஒரு பத்து நிமிஷம் அல்லது கால் மணி நேரத்திற்கு அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா டைம் ஆயிடுச்சான அதை பற்றி நீங்க யோசிக்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க கவனம் சிதறாமல் அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும் ஒரு செகண்ட் கூட கவனம் சிதற கூடாதுங்க அந்த நபரை மனதார ஆழமா நீங்க நினைச்சுக்கிட்டே சொல்லணும் அதுதாங்க ரொம்பவுமே முக்கியம் நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும் எந்த பெயரை யூஸ் பண்ணணும்னு அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை தாங்க நீங்க யூஸ் பண்ணணும் ஷார்ட் நேம் பெட் நேம் எல்லாம் நம்ம பயன்படுத்த கூடாதுங்க அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல காலேஜ்ல ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை அப்படியே நீங்க பயன்படுத்துங்க இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க அதனால பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க குவாண்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் நீங்க சொல்லி முடிச்சதற்கு பிறகு அந்த சுர்மா கல்லை சேஃப்டியான ஒரு பிளேஸ்ல நீங்க வச்சிருங்க அந்த கல்லை வேற யாரும் பயன்படுத்த கூடாதுங்க அதை நீங்களே மணிப்பர்ஸ் பர்ஸ் அல்லது ஹேண்ட் பேக்ல போட்டு வச்சுக்கோங்க மூன்று நாள் இந்த மெத்தட பயன்படுத்த போறவங்க நீங்க ஒரே சுர்மா தாங்க பயன்படுத்தணும் இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மெத்தட கம்ப்ளீட் பண்ண அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த குறிப்பிட்ட நபர் ஏதாவது ஒரு வழியில் உங்களை कांटेक्ट பண்ணுவாங்க பிரிந்து வாழும் உறவுகள்ல இருக்கறவங்க 3 டேஸ் இந்த மெத்தட நம்ம யூஸ் பண்ணனும்னு பார்த்தோம் இன் கேஸ் உங்களுக்கும் ஒரே நாள்ல ரிசல்ட் கிடைச்சிட்டா இந்த மெத்தட நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம் கண்டினியூ பண்ணனும்ன்ற அவசியம் கிடையாதுங்க இன் கேஸ் இரண்டாவது நாள்ல ரிசல்ட் கிடைச்சாலும் அன்றைய தினத்தோட நீங்க நிறுத்திடலாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி கேஷுவலா இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல மெத்தட் கம்ப்ளீட் பண்ண உடன் அந்த நபர் கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கா மெசேஜ் வந்திருக்கான்னு அடிக்கடி போன் எடுத்து பார்க்க கூடாதுங்க நீங்க ரொம்ப கேஷுவலா இருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அடுத்ததாக ஒரு சின்ன தகவல் இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் மொத்தம் மூன்று சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மைண்ட் சோல்ஜர் டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ஸ்பெடிக்ஷன் இந்த மூன்று சேனல்களில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி